காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உறுதிமொழி செய்து வைத்தார். பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள், கபசுர குடிநீர், முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து விரைவில் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு தனது சொந்த நிதியில் இருந்து தலா 1 லட்சம் ரூபாயை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆசிரியர்கள் இன்று முதல் பள்ளிக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரியிலும் ஆசிரியர்களை வரவழைப்பது குறித்து இன்று ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினார். கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக சென்னையில் மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதி இல்லை என மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா 2வது அலையின் தீவிரம் கடந்த சில வாரங்களாக குறைந்து வந்த நிலையில் 3வது அலைக்கான சாத்தியம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாகவும், அதனையொட்டி தடுப்பு நடவடிக்கைகளில் மாநகராட்சி ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக சென்னையில் மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று அவர் தெரிவித்தார். அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும், திருமணங்களில் உணவு அருந்தும் போது தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தருமபுரியில் பாரத மாதா ஆலயத்தை தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா ஆலயம் அமைக்க சுதந்திர போராட்ட வீரரான சுப்பிரமணிய சிவா முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அவர் உயிரிழந்த நிலையில் அவரது மணிமண்டப வளாகத்தில் பாரத மாதா சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன. இதன்படி 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் நூலகம், குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள ஆலயத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து கோவையில் பிஜேபி சார்பில் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாநில துணைத் தலைவர் கனகசபாபதி, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் சமூக நீதியை காக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி உருவெடுத்துள்ளதாக கூறினார். சுதந்திர வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மத்திய அமைச்சரவையில் அனைத்து சாதியினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கனகசபாபதி தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 10 கின்னஸ் உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. அவுரங்காபாத்தில் நடைபெற்ற மூத்த குடிமக்களுக்கு உதவிகள் வழங்கும் திட்ட நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சர் வீரேந்திர குமார் இதனை தெரிவித்தார். 1210 கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள், 20 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10428 முகாம்கள் மூலம் கடந்த 7 ஆண்டுகளில் வழங்கப்பட்டதைப் போல இந்த ஆண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நிகழ்ச்சிக்கு சமூக நீதி அதிகாரமளித்தல் இணையமைச்சர் பிரதிமா பௌமிக் தலைமை தாங்கினார். மற்றொரு இணையமைச்சர் ஏ நாராயணசாமி பங்கேற்றார். பூமியும் சனி கிரகமும் இன்று மிகவும் நெருக்கமான இடத்திற்கு வரும் என்று புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சூரியனை பூமி சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் நிலையில் சனி கிரகம் 29.5 ஆண்டுகளில் சூரியனை சுற்றி வருகிறது. வட்டப்பாதையில் சுற்றி வரும் நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறை மிகவும் நெருக்கமாக இருக்கும். இதன்படி இன்று காலை 11:30 அளவில் நெருக்கமாக வரும் என்றும், இரவு நேரம் உள்ள நாடுகளில் வெறும் கண்ணால் சனி கிரகத்தை பார்க்க முடியும் என்று புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.